இன்றைக்கி வாங்கி பாத் செய்யலாம். வாங்கி பாத் செய்கிறதுக்கு க்ரீன் கத்திரிக்காய் இல்லைன்னா கருப்பு கத்திரிக்காய் ரெண்டில் ஏதாவது ஒன்று இப்படி அரைஞ்சி எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள் முந்திரி, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, வாங்கி பாத் பவுடர், வெல்லம், கொத்தமல்லி. இப்போ இதை கலக்கலாம். இது ஒரு பாவு அரிசிக்கு நான் போட்டிருக்கிறேன். 100 கிராம் அவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு முந்திரி ஃப்ரை பண்ணிக்கலாம். கார்னிஷுக்காக முந்திரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வாங்கி பாத்துக்கு தாளிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கு, கடுகு போட்டிருக்கேன், பெருங்காயம், கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு. இது கொஞ்சம் ரோஸ் கலர் ஃப்ரை ஆகட்டும். கருவேப்பிலை, வரமிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சாத்தூள் போட்டுட்டு இருக்கேன். அரைஞ்சி வச்ச கத்திரிக்காய்களை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு தட்டு மூடி வேக வைக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தட்டு மூடி 3 நிமிஷம் பாருங்க, பாதி வெந்து போயிருக்கு. இதுக்கு வெல்லம், வாங்கி பாத் பவுடர். வாங்கி பாத் பவுடர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கு. புளி, புளி விட்டுக்கலாம் இல்லைன்னா லெமன் கூட போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதோ ஒரு 2 நிமிஷம் தட்டு மூடிட்டு வேக வைக்கலாம். இப்போ இதுக்கு கொப்பரை போட்டுட்டு இருக்கிறேன். கொப்பரை தேங்காய் பெரிய இதில் துருவிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாதத்தில். அதனால் கொப்பரை பெரிய இதில் துருவிட்டு போட்டிருக்கேன். இது 1 நிமிஷம் அப்படியே வேகட்டும். பாருங்க, வாங்கி பார்த்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாவு அரிசி சாதம் பண்ணி சாதத்தை ஆற வச்சு அதில் இப்போ மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். லெமன் ரைஸ் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே இந்த மசாலா போட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்னிஷ்க்கு முந்திரியோ கொத்தமல்லி போட்டிருக்கிறேன். வாங்கி பாத் ரெடி. வாங்கி பாத் கா பவுடர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மே தியா ஹே. தேக்கியே இஸ்மே கேஷ்யூ நட் ஆர் ஹரி தனியா ஊபர் சே கார்னிஷ் கே லியே டாலா ஹே. வாங்கி பாத் ரெடி.